சட்டவிரோதமாக செம்மன் அள்ளிய அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் மற்றும் உறவினர்கள் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது குறித்து அலசுகிறது இன்றைய நியூஸ்ஜே தலையங்கம். அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் சுற்றி வளைக்கப்பட்ட திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றிய செய்திகளின் பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு பரபரப்பு தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிறது. சட்டவிரோதமாய் செம்மன் கடத்தியதாக அமைச்சர் பொன்முடி அன்கோ சிக்கியிருக்கும் வழக்கு ஹைலைட் ஆகியிருக்கிறது. வாரம் ஒரு அமைச்சர் சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் இது பொன்முடி வாரம் என்று நெட்டிசன்கள் எல்லாம் வருத்தெடுத்தும் வருகின்றனர். கடந்த 2006-2011 ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் குவாரிகளில் அனுமதியை மீறி 264,644 லோடு செம்மன் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28,36,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கு இருக்கிறது. விழுப்புரத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிராகரிப்பால் அதிகம் கலக்கத்தில் இருப்பது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிதான். ஏற்கனவே பெண்களை அவமானப்படுத்தி கொச்சையாக பேசியது, செல்லும் இடமெல்லாம் சர்ச்சையாகியது என்று தொடர்ந்து பேசுபொருளாகி வந்த பொன்முடிதான் இனி அடுத்த விக்கெட் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ந்து 4 முறை அமைச்சரவை மாற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது பொன்முடியும் சிக்கியிருப்பதால் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் திமுக உடன் பிறப்புகள். பொன்முடி மீதான இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டால் சிறைக்கு செல்வாரா பொன்முடி? திமுகவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான பொன்முடி இப்படி வசமாக சிக்கியிருப்பதன் மூலம் தமிழக அமைச்சரவை மீண்டும் மாற்றப்படுமா? திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணியின் எம்பி பதவி பறிக்கப்படுமா? ஊழலின் ஊற்றுக்கண்ணாக உள்ள திமுகவில் அடுத்த விக்கெட் ஆகிறாரா பொன்முடி என்ற கேள்விகளுக்கு வெகு விரைவில் பதில் கிடைக்கும் என்று ஆரூடம் சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.